ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போ போல் நமக்கு தேவையான அந்த மாதிரியான மேட்டர்ஸ் இருந்துச்சு அதிகமாக குமிச்சு வச்சுருக்கிற ஒரு புவிதான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறமே வந்து ஃப்ளையிங் கேர்ள்ஸ் இருக்குது பார்த்திங்க, படம் இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கும். படம் ஃபுல்லாக மேட்டர்ஸ் சீன்ஸை மெட்டனு வச்சுருப்பானுங்க. இந்த படத்தில் கதைன்னு கொஞ்சம் கூட கிடையாது. கதை மீன்ஸ் அதாவது அந்த பேச்சுவார்த்தை அந்த கதை மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீன் தான் இருக்கும். மற்றதை பூராமே வேர்ல்ட் சீன்ஸை வச்சு செஞ்சுருக்கிறானுங்க. அவனுக்கு சாமானத்தை எடுப்பானுங்க, எடுத்து குழிக்குள்ளே விடுவானுங்க. அதை தான் இந்த படம் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரியான இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்மார்ட் டிவியில் சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறாங்க செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்து நான் போகிற வீடியோவில் நோட்டீஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா த ப்ரைவேட் செக்ஸ் சர்வைவர்ஸ். இது 2002 ரிலீஸ் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஓல் படங்கிறனால இதை நீங்கள் தனியாக பாருங்கள். அதுவும் 12 வயசுக்கு மேலே மட்டும் பாருங்கள். சரி, இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறவங்க மூவி லிங்க்கு, அதாவது நான் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி மூவி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கேயும் போகாது, நம்ம வெப்சைட்டாக நம்ம சேனலோட வெப்சைட் தனியாக ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன்ல, அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் அங்கே தேட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பழைய ஏதாவது மூவி உங்களுக்கு கண்ணு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச்சு அந்த பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அந்த மூவியோட நேம் போட்டு சர்ச்சு கொடுத்தீங்கனால போதும், அந்த மூவியோட எங்கே இருக்கோ அதை வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு எங்கே அலைய வேண்டியது, அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே கீழே கடைசியாக கீழே போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு பச்சை கலர் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ஓப்பன் பண்ணாலே அந்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கீழேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்கோட அந்த இது சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் பண்ணாலே என்ன குவாலிட்டி என்னென்னு கேட்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எங்கேயும் சுத்தல வராது. அதே மாதிரி அந்த பஃபர் ஆகாது, அடுத்தடுத்து அந்த நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அடுத்து பஃபர் ஆகிரும், வேறு எங்கேயே போயிடும், அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஏன்னா டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அது நான் பேருக்கு தெரியல நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க லிங்க் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ மற்றவங்களையும் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங் ஒரு கப்பல்ஸ் வந்துருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து சோப்பாவில் உட்காந்துட்டு டிவி டெக்கு அந்த பழைய காலத்து டெக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டெக்கில் வந்து ஒரு கேஸ்ட்டை போடுறான். என்ன கேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்டு படம் கேஸ்ட்டு. அந்த பெட்டு படம் தாங்க இந்த படத்தில் முழு ஸ்டோரியும். அந்த படம் ஸ்டார்ட் ஆனாலே இந்த படம் அந்த பெட்டு படம் ஸ்டார்ட் ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பெட்டு படம் முடியும் போது இந்த படத்தோட கதையும் முடிஞ்சிருது. சரி, இந்த படத்தோட முழு ஸ்டோரியும் முழு கதையும் அந்த பெட்டு கடை கேஸ்ட்டு தாங்க. இந்த பையன் அந்த பெட்டு படத்தை போட்டுட்டு வந்து உட்காந்து பார்க்குறான், அந்த பொண்ணோட சேர்ந்து உட்காந்து பார்க்குறான். அங்கே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் விடாமல் வச்சு செஞ்சுருக்கிறானுங்க. அதை செய்கிறது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு உட்காந்து பார்த்துட்டு இவங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அங்கே ஓல் போடுறாங்க, இங்கே இவனுக்கு ஓல் போடுறாங்க. ரெண்டு இடத்துலையும் பயங்கரமாக ஓல் காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. படம் ஃபுல்லாக ஓல் காட்சிகளாக செதுக்கி வச்சுட்டானுங்க. இன்றைக்கி நம்ம சாமானத்துக்கு ரெண்டு மூணு டைம் வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு மூணு டைம் வந்து உங்கள் சாமானத்துக்கு வேலை கொடுத்து பயத்தை கக்கையே தீர வைப்பீங்க. உங்கள் கைக்கும் உங்கள் சாமானத்துக்கு வேலை இன்றைக்கி நம்ம கொடுத்தே ஆகணும். அதுவும் மூணு நாலு டைம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட லிங்கை கீழே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். எப்போ போல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை விட ஒரு சூப்பரான மூவியை நாளைக்கு எடுத்து உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.